ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம கியூரோ டிடி தமிழில் வந்து ஃபீஃபா 2022 வேர்ல்ட் கப் அல் பைத் ஸ்டேடியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேடியம் வந்து தோஹாவிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் அல்கூர் சிட்டியில் தான் கட்டப்பட்டிருக்கு. வாங்க, இந்த ஸ்டேடியம் எப்படி இருக்குது, இந்த ஸ்டேடியத்தை சுற்றி வளைச்சு என்ன மாதிரியான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கள். அல் பைத் ஸ்டேடியம் தூரத்துலேருந்து பார்க்கக்குள்ள பெரிய ஒரு டென்ட் கூடாரம் இருக்கிற மாதிரியே இருக்குது. FIFA transportation bus for வெறும் ஸ்டேடியத்தை மட்டும் கட்டி வைக்காமல் இப்படி அதோட சேர்த்து பெரிய ஒரு பார்க் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன். அதில் வாத்தெல்லாம் விட்டு இந்த இயற்கையான ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படணும்னு சொல்லி இந்த ஸ்டேடியத்தை சுற்றி வளர்த்து நிறைய வேலைகள் செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாலம் ஒன்று போட்டிருக்கு, சரியாக குளம் மாதிரி ஒரு ஏற்பாடில் செஞ்சு வச்சுருக்கு. பாசி பிடிச்சி போயிருக்கு, இந்த பாசெல்லாம் பார்த்து சாப்பிட்றது வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணாமல். வாத்த பாருங்க, குஞ்சோட தெரியுது, இதில் முட்டை விட்டு குஞ்சு பறிச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. கத்தாரில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சீன் ஒன்றை பார்க்குறது கிடச்சிருக்கு. ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கு அழகான பார்க் ஒன்று செஞ்சு அதில் எப்படி செட்டப்பாக வச்சுருக்காங்கன்ற பாருங்க. அந்த நேச்சுரலாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு டென்ட் கூடாரம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டேடியம். முன்னுக்கு இந்த பார்க்க பார்த்துட்டு இப்படியே ஸ்டேடியத்துக்கு கிட்ட போய் பார்ப்போம். மரத்து கீழே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்து மரத்து கீழே களைப்பாடுறாங்க. அவட இன்னும் பெரிய பெரிய மரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கு. மரத்துகள் இருக்கிறதுக்கு அழகான ஒரு இடம். நாமளே இருந்து பார்ப்போம். மரத்தில் எவ்வளோ குருவி இருக்குதுன்னு பாருங்க. குருவி, காட்டுப்புறா, மாடப்புறா, அப்படியே காட்டில் திரியிற மாதிரி சந்தோஷமாக உல்லாசமாக திரியுது பறவைகள்லாம். இந்த மரத்தில் டேட் ஆஃப் பர்த்தில் எப்படி கொடுத்து வச்சிருக்கிறாரு. பெரிய மரத்தை முழுசாக கொண்டு வந்து வச்சிருக்கு. அழகான ஒரு இடம். குப்பை தொட்டியை பாருங்கள், இப்படி மரத்துட அந்த அடி மாதிரி செஞ்சு வச்சிருக்கு. இதில் வந்து ஹயாக் போட் இருக்கு, வந்தால் வாடகைக்கு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே சுற்றி திரியலாம். மூடி வச்சிருக்கு, நான் நினைக்கிறேன் ஈவினிங் டைமில் தான் திறப்பாங்க. அவளை ஈவினிங் டைம்லேயோ இனி மெச்சு நடக்கிற டைமில் திறப்பாங்களோ தெரியா. இன்னொரு தையில் நல்லா இருக்கும் இந்த ஹயாக் போட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே சுற்றி திரியறது. கிட்ட போய் பார்ப்போம். இதேமாரி கத்தாரில் அஸ்பேர் பார்க்கில் இந்த ஹயாக் போட்லாம் வச்சுருக்கோம். இது வந்து ரெண்டாவது இடம் இந்த ஹயாக் போட் வந்து பார்க்கில் வச்சுருக்கிறது. நடுவில் வந்து
இந்த வாட்டர் ஃபால் மாதிரி நீரறிவு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ஓப்பன் வச்சுருக்கு, பின்னர்த்திலாம் ஆன் பண்ணுவாங்க கூட இருக்கு. இதுதான் அல்பைத் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் வந்து கத்தாரோட ட்ரெடிஷ்னல் டென்ட், அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தார் நாட்டை சேர்ந்தவங்க வந்து குளிர்காலத்தில் டெசர்ட் ஏரியாவில் போய் 6 மாதம் 5 மாதம் டு டென்ட் கூடார அமைச்சு அந்த குளிர்காலத்து விடுமுறையை வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கும் ஒவ்வொருத்தர வீட்டுக்கு முன்னுக்கும் இந்த மாதிரியான ஒரு கூடாரம் அமைச்சு அதில் தான் வார விசிட்டர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆம்பளை எல்லாம் வந்து சந்தித்து பேசுகிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருப்பாங்க. பெண்கள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போவாங்க, ஆண்கள் வந்து அப்படியான கூடாரத்தில் தான் அவங்களோட சந்திப்பை ஏற்படுத்துவாங்க. அந்த கூடாரம், அதாவது அவங்களோட கல்ச்சரோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டென்ட் கூடாரத்தை மையமாக வச்சு தான் அந்த ஸ்டேடியத்தை முழுக்க முழுக்க அந்த கூடாரம் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. வெளியே பார்க்குறதுக்கு நம்ம இந்த மெயின் ரோட்டில் இருந்து அல்கூர் சிட்டிக்கு வந்து ஏறக்குள்ளே இந்த ஸ்டேடியம் வந்து அவ்வளோ அழகான ஒரு காட்சி கொடுக்கும். அதேமாதிரி உள்ளேயும் வந்து வெளியே இருக்கிறத விட பிரம்மாண்டமாக உள்ளே அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த டென்ட் கூடாரத்துக்குள்ளே என்ன மாதிரியான கலர் இருக்குமோ, பிளாக், ரெட், ஒயிட், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த இருக்கைக்கு அந்த சேரெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக அந்த ஸ்டேடியத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துக்கு உள்ளு பார்த்தோம்னா கலர்லாம் வந்து ரெட் அண்ட் பிளாக் ஒயிட்டில் தான் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்டேடியத்துக்கு உள்ளே போன உடனே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது ரெண்டு என்ட்ரன்ஸ்னு சொன்னால் மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும், அதை தாண்டின உடனே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ஏரியாவில் சுற்றி அழைச்சி அந்த ஹோட்டல்ஸ், ரூம், மஜ்லிஸ் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை தாண்டின உடனே ரெண்டாவது டோரை தாண்டி போனால் தான், ரெண்டாவது என்ட்ரன்ஸை தாண்டி போனால் தான் நம்ம ஸ்டேடியத்துக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். அதில் போனோம்னா ஃபுல்லாக ரெஸ்டூரண்ட் அந்த மாதிரியான ஏற்பாடெலாம் சுற்றி வளர்ச்சி செஞ்சுருக்காங்க. உள்ளே வந்து ஃபைனலாக நம்ம அந்த கிரவுண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும், ரெண்டாவது என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே போனோம்டா இருக்கும். பட் இந்த ஸ்டேடியம் வந்து என்னை பொறுத்த வரையில் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்குரிய ஸ்டேடியத்திலே இந்த ஸ்டேடியம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். 4-5 ஸ்டேடியத்துக்கு நாம் போயிருக்கோம், பட் இந்த ஸ்டேடியம் மாதிரி வேறு எந்த ஒரு ஸ்டேடியமும் அவ்வளோ அழகாக இல்லை. ட்ரெடிஷ்னலாக அமைக்கப்பட்டாலும் அவ்வளோ அழகான ஒரு லுக்கில் இருக்குது. வெளியே பார்க்குறதுக்கும் சரி, உள்ளே போய் பார்த்தாலும் சரி, உள்ளே அந்த மெச்சுக்கு 2021 நவம்பர் 30ஆம் தேதி அந்த ஸ்டேடியம் திறந்து வச்சாங்க. ஃபிஃபா அராப் கப் மூலமாக தான் இந்த ஸ்டேடியம் திறந்து வைக்கப்பட்டது. அந்த டைமில் நாங்கள் கத்தாருக்கும் துபாய்க்கும் குவார்ட்டர் ஃபைனல் நடந்தது. அந்த மெச்சில் வந்து கத்தார் 5-1 அடிப்படையில் துபாயை தோக்கடிச்சாங்க. அந்த மெச்சு பார்க்க வந்த காணொலிகள் இருக்குது, நான் போடுறேன், பாருங்கள் நீங்கள் இந்த ஸ்டேடியம் எப்படி இருக்குதுன்ட்டு. வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ தெரியா, நான் நேராக வந்து பார்த்தோன்டா அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த ஃபிஃபா டைமில் உங்களுக்கு மெச்சு பார்க்குறதுக்கு இந்த ஸ்டேடியத்தை உள்ளே வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்காட்டிலும், மற்ற டைமில் வந்து லோக்கல் மெச்சு நடக்கிற டைமில் நம்ம வந்து இந்த ஸ்டேடியத்தை விசிட் வந்து பார்க்கலாம். லோக்கல் மெச் நடக்கிற டைமில் வந்து டிக்கெட் வந்து 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். சில டைமில் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் இந்த ஸ்டேடியத்துக்கு விசிட் வந்தோம்னா பார்க்கலாம். கட்டாயம் கத்தாரில் இருக்கிறவங்க ஒரு தரமாவது வந்து இந்த ஸ்டேடியத்தை பார்த்துட்டு போங்க. இதில் பாருங்கள், இந்த வாட்டர் ஃபால் மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கி, இரவையில் லைட்லாம் போட்டு இந்த தண்ணியெல்லாம் மேலே அப்படியே தெரிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சைட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து பெரிய பாலம் ஒன்று செஞ்சு நேராக வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இருக்குது. நம்ம இதில் நடந்து இப்போ போக எல்லாமே ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்கு. யாழ பைசா அதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். என்ன இதில் சிப்ஸ் ஜூஸ் எல்லாம் இருக்குது, நல்லா காசை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நாட்டில் நல்லா உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருவோம். அந்த சைட்டில் வந்து விஐபி என்ட்ரன்ஸ் பிளேஸ் மாதிரி முக்கியமான விஐபி எல்லாம் வரக்கூடியது. இதுக்கு அடுத்த பக்கம் இருக்குது, அடுத்த சைட்டில் தான் நாம் போக முடியும். உள்ளுக்கு அந்த பார்வையாளர்கள் போகிறதுக்குன்ட்டு வேறு ஒரு சைட் இருக்குது. வெளியே மெக்டொனால்ஸ் இருக்குது,
இப்படியே ரெஸ்டூரண்ட் அப்படி நிறைய இதுகள் வந்து அமைச்சு கட்டி வச்சுருக்காங்க. வெளியே சைக்கிளிங் ட்ரக் இருக்குது, இந்த பார்க்கில் இந்த வாக்கிங்குரிய ட்ரக் இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டேடியம், ஸ்டேடியத்துக்கு உள்ளே தான் நம்ம போக முடியாது இப்போ, பட் வெளியே பார்க்கில் வந்து சுற்றி திரிகிறதுக்கெல்லாம் எலோட் இருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் பார்க் தான். இந்த ஸ்டேடியத்தோட முழு படம். ஸ்டேடியத்துக்கு போற அந்த என்ட்ரன்ஸ்லே டாய்லெட் இருக்கு. லெஃப்ட் சைட்ல கேர்ள்ஸுக்கும் ரைட் சைட்ல மென்ஸுக்கும் இருக்கு. நிறைய அரிக்கிளம்பெல்லாம் கொண்டு வந்துச்சு, பெரிய பெரிய அரிக்கிளம்பு. மெச்சு நடக்கிற டைம்ல வந்து இந்த ஸ்டேடியத்தை சுத்தி வளர்த்து வைப்பாங்க வார என்ட்ரன்ஸ்லாம். சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குண்டு செஞ்சு வச்சிருக்கேன். எக்ஸசைஸுக்குரிய எக்யூப்மெண்ட்லாம் போட்டு வச்சிருக்கேன். நம்ம காசு கொடுத்து ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை கத்தாரில். இப்போ நிறைய இடத்துல சின்ன சின்ன குட்டி குட்டி பார்க்க இருந்தாலும் எக்ஸசைஸுக்குரிய எக்யூப்மெண்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இப்படி போகிற போக்குலேயே நம்ம எக்ஸசைஸையும் செஞ்சுட்டு போய்த்தரலாம். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி கத்தாரில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸசைஸுக்குரிய இடங்கள் எக்யூப்மெண்ட்டும் வாக்கிங் போகிறதுக்கான செட்டப்பும் வந்து நிறைய இடங்களில் செஞ்சு வச்சுருக்கு. இந்த ஸ்டேடியத்தில் மொத்த கெப்பாசிட்டியும் பார்த்தோம்னா 60,000 பேர். பட் நாங்கள் மெச் பார்க்க வந்த அண்டைக்கு மட்டுமே 65,000 பேர் மொத்தமாக வந்துருந்துக்கு. அப்போவும் ஒன்று ரெண்டு சீட் வந்து மிச்சமாக தான் இருந்துக்கு. உள்ளே வந்து வேறு லெவலாக இருக்கும், உள்ளுக்கு போய் பார்க்கணும். இந்த முன்னுக்கு வந்து அழகான ரெஸ்டாரண்ட் ஒன்று கட்டி வச்சுருக்கு, இன்னும் ஓப்பன் ஆகலை. நான் நினைக்கிறேன் ஃபீஃபா டைமில் தான் ஓப்பன் ஆகும். பெரிய ஒரு பார்க்கு தான், சுற்றி வளைச்சிருக்கு இந்த பார்க்கு வந்து. நான் மணிக்கும் இப்போ சைட்டில் ஸ்டேடியத்தில் ஒரு சைட் தான் இது. பின்பக்கம் மெக்டோனால்ஸ் இருக்குது, அந்த வீடியோ இருக்குது, நான் போடுறேன் பாருங்கள். பின்பக்கத்துக்குரிய வீடியோ கொஞ்சம் இடத்த வீடியோ எடுத்திருந்தோம். பகலையில் வாரத்து கிடைக்கல அந்த டைமில் வந்து, இரவையில் மிச்சிருந்த ஈவினிங் டைம் தான் வந்தோம். ஸோ அந்த வீடியோவும் இதோட சேர்த்து போடுறேன் பாருங்கள். சரியாக ஒரு வருஷம் ஆகுது அந்த மெச்சு நடந்து. பெரிய பெரிய கல்லை கொண்டு வந்துச்சு, அதில் செடிகள்லாம் வச்சுருக்கு, பூச்செடிகள்லாம் நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் இருக்கிறதுக்கு ஒரு பாங்கு மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இப்போ வந்து மேலே சோலார் லைட்டு கொடுத்துருக்கு, இரவையில் இந்த லைட்டுலாம் எரியும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு முதல்ல நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்துக்கு விசிட் வராதாக்க இருந்தீங்கண்டா, இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை பார்க்காதாக்க இருந்தீங்கண்டா, கட்டாயம் இந்த ஸ்டேடியத்துக்கு வாங்க. ஃபஸ்ட் டைம் வரக்குள்ளே ஒரு அமேசிங்காக இருக்கும். நீங்கள் எப்படி எதிர்பார்த்து வரீங்களோ அப்படி ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் தான் இது. உள்ளுக்கு வந்து வேறு லெவல். இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த சீட்டில் வந்து எல்லா சீட்டுக்கும் ஒவ்வொரு சீட்டுக்கும் கீழுக்கு வந்து சிங்கிள் சிங்கிளாக ஏசிக்குரிய இது செஞ்சு வச்சுருக்காங்க. குழு குழுன்றிக்கும் இருக்கக்குள்ள இந்த ஸ்டேடியத்துக்கு மேலே வந்து நம்ம மேலே பாருங்கள், அந்த ரெண்டு சைட்டுக்கும் நடுவில் வந்து ரூஃப் வந்து திறந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது. இந்த தேவை சூடு காலத்தில் மெச்சு நடக்குமா இருந்தால் அதை வந்து மூடிடுவாங்க. ஒட்டோவை வந்து ஹைட்ரோலி மூலமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு தாங்க செட் பண்ணி வச்சுருக்கு. அதை மூடிட்டாங்கன்னா ஃபுல்லாக ஏசி தான். சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குளிர்காலமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேடியத்தில் வந்து நம்ம மெச் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபீஃபா அரப் கப் மெச் நடந்த டைமில் வீடியோ எடுத்திருந்தோம்.
அந்த வீடியோவும் போட்டிருக்கேன்னு பாருங்கள், அந்த இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் இந்த ஏரியான்னு சொல்லி. செக்யூரிட்டி செக்கப் முடிஞ்சு நம்ம உள்ளுக்கு வந்த உடனே இந்த என்ட்ரன்ஸும் இந்த பாலமும் இருக்கும். இதை தாண்டி தான் நம்ம அங்கே அந்த சைட்டால் சுற்றிட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே போகணும். இப்படி அந்த ஸ்டேடியத்துக்கு சைட்லேயே பாருங்கள் நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கான சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கம்பெனி வந்து அவங்களோட கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரிடோ, ஓடாஃபோன் அண்டு மெக்டொனால்ட்ஸ், கட்டாயா வைஸ், இப்போ நிறைய கம்பெனியில் வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் மாதிரி ஏற்பாடுகள் ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதையும் இதில் காட்டுறேன். அப்படியே பார்த்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்துக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரக்குள்ளே எப்படி இருக்குன்ற ஒரு தன்னை வியந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த ஸ்டேடியத்தை. மற்ற ஸ்டேடியங்களை விட இந்த ஸ்டேடியம் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிளேஸ் மார் விஐபிஸ் எல்லாம் வந்து நேராக இந்த பாலத்தில் வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இந்த பாலத்தை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த மேல் கூரைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கு. பெரிய பெரிய கேபிள் போட்டு இழுத்து லொக் பண்ணி வச்சுருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த சைட்டில் வந்த உடனே ஃபெஸ்ட்டுக்கு நமக்கு கத்தார் ஃப்ளாக்கும் சோல் அந்த தோலில் போடக்கூடிய சால்வை கத்தார் கொடி போட்டேன். அடுத்தது வந்து பெட்ச், நம்ம டிஷர்ட்டில் கொடுத்துற பெட்ச், ஒரு மாஸ்க்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கொடுத்தாங்க. அதையும் வாங்கி எடுத்துகிட்டு அப்படி அங்கால சைட்டுக்கு போய் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு மேட்ச் நடக்கிறது 3 hours முதல்லே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கிரவுண்டுக்கு ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து ஒரு 1 hour சுற்றி தெரிஞ்சுட்டு மெக்டொனால்ட்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு உள்ளே வந்து இதில் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டேடியத்துக்குள்ளே போனோம். மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு 40 minutes முதல்ல ஸ்டேடியத்துக்குள்ளே போய்த்தான். அங்கே போய் கொஞ்ச நேரம் மேட்ச் நடக்கிறதுக்கு முதல்ல அந்த பிளேஸ் மாதிரிலாம் கிரவுண்டுக்கு கொண்டு வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் மாதிரி செஞ்சாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே மேட்சையும் பார்த்துட்டு வந்தோம். Thank you.
over here. Someone will be here and we will be, he will be taking the names and giving you all the prizes. As for now, we're gonna keep playing the music. We have next live performance. يلا جاهز تبي تلعب بال شو اسمك؟ كم عمرك يا احمد؟ 8 ما شاء الله عمرك. يلا جاهز يا احمد؟ عطني اياه انا بخليها معك. عطني اياه جاهز؟ يلا علي ஃபஸ்ட் என்ட்ரன்ஸை தாண்டி ஸ்டேடியத்துக்கு உள்ளுக்கு என்ட்ரு ஆகிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த டென்ட் கூடாரத்துக்குள்ளே எப்படி இருக்குமோ அப்படியே இதை இந்த ஸ்டேடியத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் உள்ளுக்கு வரக்குள்ளே அப்படி அந்த திகச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக ஒவ்வொரு டோர் டோராக இருக்குது. ஒவ்வொரு டோர்லேயும் வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, மஜ்லிஸ் இருக்குது, அப்படியான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருக்கு. இதை தாண்டி நம்ம அப்படியே போனோம்னா ரெண்டாவது என்ட்ரன்ஸ். அதை தாண்டி உள்ளு போனோம்னா கடை தெருக்கள் இருக்கும். அந்த கெஃபிட்டரியா, சாண்ட்விச், ஜூஸ் அப்படி விற்கக்கூடிய கடைகள் இருக்குது. அதையும் தாண்டி போனால் தான் நம்ம கிரவுண்டுக்கு போவோம், நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு. இதில் நம்மளோட ஃபோனில் டிக்கெட்டை காட்டிட்டு என்ட்ரு ஆகி நம்ம சொன்னால் அடுத்த என்ட்ரன்ஸ் வரும். இதான் ரெண்டாவது கேட்டை தாண்டி நம்ம உள்ளுக்கு வரக்குள்ள இருக்கிற ஏரியா. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக சுற்றி வளைச்சி கெஃபிட்டரியா கடைகள் தான் இருக்குது, சாப்பாட்டு கடைகள். இதை தாண்டி தான் நம்ம திரும்ப ஸ்டேடியத்துக்கு உள்ளு போகணும். இதில் அப்படியே நேராக போனோம்னா கிரவுண்டு தான் நம்ம இருக்கக்கூடிய இடம் வரும். ஃபைனலாக கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள் இந்த மெச் நடக்கிறதுக்கு முதல்ல ஃபுல்லாக அதுக்கு தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடித்து ஈரமாகிட்டு அதுக்கு பிறகு தான் ஃபுட்பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்.